Hello guys, welcome back. It's me. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஏர்போர்ட்ல இருந்து அதாவது வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரப்ப என்னென்ன நடக்கும், என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றப்பற தான் இந்த வீடியோல எனக்கு என்ன நடந்துச்சு வரப்ப அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சம்பவத்தை சொல்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து அதாவது நம்ம இந்தியாவுக்கு வர்றோம் பார்த்தீங்களா, அது எந்த ஊராக இருந்துச்சு மோஸ்ட்லி நான் இப்போ மலேசியாவிலேருந்து வரதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அங்கே தான் நான் வந்தேன், அங்கே தான் அதிகமாக நடக்கும். நான் வந்த ஃப்ளைட்டு வந்து காலையில் தான் ஃப்ளைட்டு எனக்கு. நான் வந்து ஒரு நைட்டு நான் அதாவது நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டுனா ஒரு 6 மணி 5 மணி அந்த மாதிரி தான் ஃப்ளைட்டு. நான் வந்து இன்றைக்கே ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் வந்துட்டேன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த டைமில் பஸ் எதுவும் கிடைக்காது, கொண்டு வந்து விடுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த டைமில் நான் வந்துட்டேன். வந்து நான் ஏர்போர்ட்டில் சும்மா சுற்றிக்கிட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படின்னு உட்காந்தேன். சார்ஜ் போடுறாங்கல்ல, சார்ஜ் இப்போ இருக்கும் இல்லை, சார்ஜ் போட்டுட்டு ஒரு படம் பார்க்குறதோ வீடியோஸ் பார்க்குறதோ இதெல்லாம் உட்காந்து நான் நோண்டிக்கிந்தேன். நம்ம என்னடா அந்த இடத்துல நம்ம தமிழ்காரங்க யாருமே இல்லை, என்னடா நமக்கு வந்து சோதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து நான் பாதுகாப்பாகவும் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் ஒரு அண்ணே வந்தார். அண்ணா தம்பி திருச்சிங்களாண்டாப்பு, ஆமாண்ணே ஆமாம் திருச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டோம். அப்புறம் என்னை பற்றி கேட்டார், நான் இங்கே வேலை ஆக்குறேனே, இந்த மாதிரி இவ்வளோ நான் லீவுக்கு போகிறேனே அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தேன். அவரை பற்றி அதுக்கப்புறம் அவரை பற்றி கேட்குறப்ப சொல்கிறப்ப நான் வந்து இங்கே சும்மா அன்னை ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்ன மாதிரி நான் இங்கே சும்மா இங்கே பொருள் கைமாத்துற வேலை பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் எல்லாம் பேசிக்கிறப்ப நம்ம கிளம்பிச்சேனே பாருண்ணே அப்படின்ற, நீங்கள் வரையில நான் அவர் வர்றாரு நினச்சி நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டேன், நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அப்போ நான் வந்து தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு. சரிண்ணே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போட்டிங்கெலாம் போடுறதுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து கேட்டாப்புல தம்பி ஒரு 5 பவுன் செயின் இருக்கு, ஊரில் பொண்ணு போய் கொடுத்துறீங்களா, உங்களுக்கு ஒரு 5000 கமிஷன் தரோம் அப்படின்னா. 5 பவுனா அப்படின்னு ஆயா புழக்கக்கூடாது, சிக்கு நம்மளை செதைச்சிருவாய் நம்மளை என்னன்றத சொல்கிறேன் நான். 5 பவுன் செயின் கொடுக்குறோம் ஏர்போர்ட்டில், நீங்கள் நம்ம ஊரில் இறங்கினேனே திருச்சியில் இறங்கினா உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க, வாங்கிக்கிடுவாங்க சொல்லுவாங்க, அது நிறைய ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பல தடவை வந்து வந்து போகிறனால எனக்கு 2 முறை கேட்டிருக்காங்க. 2 ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப எனக்கு அவ்வளோவா தெரியல, இந்த வீடியோ போடுவோமான்றது எனக்கு தோணலை. செகண்ட் முறை வந்து நம்ம பசங்க நிறைய பேர் அங்கேருந்து வராங்களா இந்த வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட ஆரம்பித்தாச்சு. கேட்டாவோ நான் மைண்டில் சொல்லி யோசிச்சாச்சு, நான் கொண்டு போக மாட்டேன் வாங்க மாட்டேன்னு யோசித்தேன். சும்மா டைம் பாஸ்க்கு என்ன கேள்வி கேட்குறேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்படியே நீங்கள் 5 பவுன் தரீங்களே, நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டேன்னா என்னென்ன பண்ணுவீங்க, முடியாது தம்பி, அங்கே ஆள் உங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவேன், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருவேன், அங்கே ஆள் இறங்கின உடனே உங்களை பிக்கப் பண்ணி வாங்கிடுவாப்புல, காசும் கொடுத்துருவாப்புல அப்படின்னாப்புல. அவ்வளோ பக்காவாக வேலை பார்க்குறாங்க. அது வாங்கிட்டு போகிற கொண்டு போகிறது பிரச்சனை கிடையாது, யாருன்னே தெரியாதவங்கூட வாங்குறோம் நம்ம. அது ஒன்று இடையில சிக்கணும்னு வச்சுக்க, கஸ்டம்ஸில் சிக்கணும்னா அதுக்கு ஒரு வரியை கட்டணும், அதுக்கு ஒரு டாக்ஸி கட்டுறது அந்த இதுன்னு கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த அங்கே நம்ம கொண்டு வர முடியுங்க. அது அளவு அளவுக்கு மீறினோம்னா நம்ம வந்து அதுக்கு டாக்ஸ் கட்டணும், என்ன எதுன்னு எல்லா டீட்டெயில்ஸ் காட்டணும். இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிறதும் சேர்த்து அப்பிட்டு போயிடுவாங்க, அப்புறம் இதில் தான் வரணும், பேப்பரில் தான் வரணும், அதெல்லாம் நமக்கு தரிப்பட்டு வராதுன்னு வேணாமே வேண்டாம். இந்த வேலை எந்த பிரச்சனையும் வராதுமே ஆச்சுப்புன்னு சொல்லி நல்லா மண்டையை கழுவுனாங்க. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சுற்றுறாங்க ஏர்போர்ட்டில், அந்த மாதிரி வாங்காதீங்க, வாங்கினேன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இது மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி போர்டிங் போடும்போது எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களுக்கு இடம் இருந்துச்சு. அதாவது இது வந்து நகை மட்டும்தான் சொல்லுவாங்க, நகையோட டாபிக் முடிஞ்சு. செகண்ட் டாபிக் என்னென்னா, போர்டிங் போடும்போது வந்து லக்கேஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அந்த லக்கேஜ் வந்து அவங்க நம்மள மாதிரி ஃபேமிலி யார்த்துன்னு தெரியுது, யாரா யாருக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லவும் சரி, அவங்க நம்ம இடம் கரெக்டாக கொண்டு போய்ட்டோம், அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு போல், எக்ஸ்ட்ரா இருக்கவும் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிட்டாங்க, காசு அந்த இடத்துல கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த ஒரே ஒரு லக்கேஜ் அந்த ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் உங்கள் இதில் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு அந்த இடம் போகிறவரும் சொன்னாங்க, ஒரு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லவும் நான் ஏற்கனவே எனக்கு எத்தனையோ படம் பார்த்துருக்கோம், எத்தனையோ நியூஸ் பார்க்குறோம், முடியவே முடியாதுன்னு சொல்லி நான் வாங்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு இறக்கம் பாவம் பார்த்து சரி நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியாமையே வாங்கி வச்சு கொண்டு போய் நம்ம அங்கே திருச்சியில் மாட்டி பிரித்து எடுத்து நம்மளை உள்ளுக்குள்ளே வேற கண்டது ஏதாவது வச்சு நமக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு இந்த ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு நல்லதும் செய்ய வேணாம், கெட்டதும் செய்ய வேணாம், நம்ம நம்ம வாட்டுக்கு இருப்போம்னு சொல்லிட்டு
கிளம்பிட்டு. ஸோ அதனால் அயன் படத்துலமானிக்கு இந்த மெடிசன் மட்டும் கொடுத்துருங்க, மறு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க, வாங்கிடாதீங்க. இது வந்து கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் நடக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து வேலைக்கு போகிறப்ப எதுவும் பிரச்சனை கிடையாது. யார் நம்ம இங்கேருந்து யார் கொடுத்து விடப்போறா, அங்கேருந்து இங்கே வர்றப்ப தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ எல்லாம் பார்த்து நடந்துக்குங்க. அங்கேருந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து பசங்க வர்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். காசு காசப்பட்டு நீங்கள் எந்த இதையும் வாங்கிடாதீங்க, எந்த இதுலையும் இறங்கிடாதீங்க. இதுதான் என்னோடய கருத்து. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.